தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். வணக்கம். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளைட் ரெடியாக இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு குயிக்காக ஒரு ரெண்டு ஐட்டம் சொல்லி கொடுக்கலாம்னு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து என்னுடைய அத்தையோடைய ரசம், கொஞ்சம் ஸ்பெஷல் ரசம், அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவாங்க, அதனால அதை காட்டுறேன் இருந்தேன். ஸோ அவங்க ஊர் போகிற கூட அதை பிடிச்சி அந்த வீடியோ போட்டலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பெஷல் மதுரை ஸ்பெஷல் தானே அது தவளை வடை. ரசம் பண்ணும்போது தனியா மிஷினில் அரைக்கும் போது ஒரு கிளாஸ் வந்து துவரம்பருப்பு, ஒரு கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு, பாதி கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு, உளுந்தப்பருப்பு கொஞ்சம், இதெல்லாம் சேர்க்கும்போது அப்படியே சீரகம் இதெல்லாம் கூட சேர்த்து வறுத்து அதை வந்து தனியாவோட சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்குவோம். அப்புறம் மிளகாயை தனியாக அரைச்சி வச்சுக்குவோம். அப்படிதான் வந்து அந்த மதுரையில எல்லாம் செய்வோம். அது மாதிரி அது மாதிரி இப்போ வந்து நான் பவுடர் இந்த பருப்பு பொடி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து இப்ப நான் ரசம் பண்ண போறேன். தோரம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு. இப்ப புளி கரைச்சு இது பண்ண புளியை கரைச்சிட்டோம். இப்ப வந்து தண்ணி விட போறேன். கொஞ்சமா தான் பண்ண போறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவங்களே பண்ண வச்சாச்சு, நான் வந்து பார்க்க தான் போறேன். இப்போ வந்து இந்த பருப்பு பொடியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் செய்ய போகிறோம், அதனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் பிசைஞ்சிடுவேன் வந்து, அப்போ தான் நல்லா வரும். இந்த பொடி போடணும்ல, கொஞ்சம் திக்காக வரும்ல ரசம் கொஞ்சம். ஆமாம், தனியாக கொஞ்சம் தனியாக போட்டுக்கணும், தனியாக பொடி கொஞ்சம் தனியாக போட்டுக்கணும். தனியா தூள், மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம். இது வந்து சீரகம், மிளகு, பூண்டு, மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். நிற நிறம் அரைச்சா போதும், ரொம்ப வந்து இதுவாக வேணாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ல, அரைச்சிட்டு இப்போ வச்சுக்கலாம். நீங்கள் ஸோ அப்படி நம்ம வந்து தனியாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேணும்னா வந்து அப்புறம் போட்டுக்கலாம். மனுஷன் சந்தோஷமாக வாழணும்னா நேற்றை பற்றி இன்னைக்கு நினைக்கக்கூடாது, இந்த அடுத்த நிமிஷத்தை பற்றியும் நினைக்கக்கூடாது. இந்த நிமிஷம் என்ன வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம சிந்திக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும், மன அமைதியோடு வாழ முடியும். இதில் வந்து அழகான வரிகளில் கூட சொல்லுவாங்க, நேற்றைய சுமையையும் நாளைய சுமையையும் இன்று சேர்த்து தூக்க முயற்சிக்கும் பொழுது பலசாலி கூட தடுமாறுகிறான்னு. ஸோ அது நாம் வந்து அது நல்ல ட்ரூ தான் கண்டிப்பாக. ஸோ நேற்றையும் நாளைக்கும் வந்து விட்டுட்டு இன்னைக்கு பற்றி நம்ம சிந்திக்கும் போது நிஜமாகவே வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு கொதி கொதிச்சிருச்சு, கொதிச்சதும் வந்து அப்படி லேசாக வந்து கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போடணும் வந்து, அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த பொங்கும் போதே இறக்கிடணும். ஸோ நல்ல சுவையான மனமான ரசம் நல்ல குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது சைடில் நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு முருன்னு ஒரு வடை நல்லாயிருக்கும். ஸோ அதான் தவள வடை போடுறீங்க, உருளைக்கிழங்கு சைட் டிஷ் இருக்குன்றீங்க. ஆனால் இப்போ இல்லையே உருளைக்கிழங்கு. ஸோ இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தவளை வடை பண்ண போகிறோம். ஸோ அந்த தவளை வடையோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ தவளை வடை வந்து ரொம்ப மதுரை டிஷ், அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட் சொல்லாமல் என்னென்ன வேணும்ன்ட்டு, உப்பு, பெருங்காயத்தூள், தேங்காய் இந்த மாதிரி சில சில எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், வெங்காயத்தை வதக்கி வைக்கணும். ஒரு வெங்காயம் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம். அது கூட வந்து பாசிப்பருப்பு, அது தனியாக ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு. கொத்தமல்லி எடுத்துருக்கோம், சோம்பு, பூண்டு குட்டிக்குட்டியாக, சோம்பு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் பூண்டு குட்டிக்குட்டியாக, மிளகாய் கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இது என்ன சொல்லுங்கள், இது ஒரு அரை கிளாஸ் வந்து துவரம் பருப்பு, அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் பாசி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு வந்து உளுந்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் அரிசி, அவ்வளோதான் சேர்த்து ஊற வச்சிடணும். ஒரு ஒன் ஹவர் ஊறுனா போதும். ஸோ நல்லா ஒரு பெரிய மிக்சியில் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு, இப்போ அரைக்க ரெடியாக இருக்குது. இது கூடவே வந்து நம்ம காஞ்ச மிளகாய் காரத்துக்கு அதை நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் அரைக்கட்டுமா? எல்லாத்தையும், சோம்பு, சீரகம், இந்த பூண்டு, இது தனியா, இது வேண்டாம்,
தேங்காய் அப்புறமா போடணுங்களா? உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். சரி, இதெல்லாம் போட போகிறோம். நடுவில் அப்படியே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு எடுத்துருக்கோம், அது கூட உப்பு தேவையான அளவுக்கு சொல்ல போட்டு போகிறேன். இது வந்து எப்படி நல்லா மைய அரைக்கக்கூடாது, அதெல்லாம் எப்படி அரைக்கணும்? அரைக்குறையாக தான் அரைக்கணும், கொஞ்சம் குறை குறைனா அரைச்சி போயிடும். ஸோ நல்லா இது மாதிரி அரைச்சாச்சு. ஸோ முழுசாக இருக்கக்கூடாது, பட் அதே சமயத்தில் ரொம்ப மையை அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கோம். நிறைய வடை வரும் போல இருக்குது இன்றைக்கி, நல்லா குவாலிட்டி நிறைய இருக்குது. ஸோ இது கூட தான் வந்து நம்ம மற்றலாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ நம்ம மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரியே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறமா, அதனால் வந்து ஒரு மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வரும். தவளையோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த இதோட வந்து இந்த பாசிப்பருப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பை அப்படியே போட்டுக்கணும். வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இன்னும் வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, நிறைய வெங்காயம் வேணும். நார்மலாக நம்ம மசால் வடைக்கு வதக்க மாட்டோம்ல, அப்படியே வதக்க வதக்கி போடுவேன் வந்து. கொஞ்சம் டேஸ்டாக இருக்குமா? ஆமாம். இது வந்து தேங்காய் போட்டுருவா? ஆ, தேங்காயும் போட்டுடலாம். சில்லி சில்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே வந்து பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ நல்லாயிருக்கு பார்க்கும்போதே, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சிருக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வடையை போடலாமா? நம்ம போடலாம். ஸோ நல்லா எடுத்து கையில் தட்டி தட்டையாக போடுங்க. ஸோ இது என்ன, உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். பயணம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இதோட 8வது தடவை வரும். குளிர் இப்போ ஆரம்பிச்சிச்சுல இப்போ? இங்கே இப்போ குளிர் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நவம்பரில் தான் வந்துட்டு இருந்தோம். நவம்பரில் வந்தால் பயங்கர குளிர். மகாலட்சுமி டெம்பிள் போனால் ஈஸ்ட்ராமில் இருக்கிற மகாலட்சுமி டெம்பிள் போகிறோன்னா ஓடணும். ஸோ இப்போ குளிர் வந்து ரொம்ப அவங்களுக்கு தாங்க முடியாது எப்படியும், அதனால் கரெக்டாக வந்து சம்மர் டைமில் வந்து இந்த வாட்டி வந்துட்டாங்க. ஸோ அதனால் மேபி வரவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ நம்ம கேட்போம், கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது கேட்போம். என்ன பேக்கிங்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன எடுத்துகிட்டு வரீங்க ஸ்பெசிஃபிக்காக? அதாவது இதில் கேட்பாங்க, நீங்கள் தான் பேக் பண்ணீங்களான்னு. அதனால் பேக்கிங் வந்து பார்த்துக்கணும். யாராவது ஏதாவது கொடுத்து விட்டால் அதை திறந்து பார்க்காம உள்ளே வைக்கக்கூடாது. ஒரு தடவை அப்படி தான் ஒருத்தர் வந்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்து சுற்றி நல்லா கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. நான் தெரியாதனமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் பெரிய சன் வீட்டில் வந்து பிரித்து பார்த்துட்டு அதில் டிவைடர் இருந்ததை பார்த்துட்டு கூர்மையாக இருந்தது, இதை அவங்கள பார்த்துருந்தானா பிடிச்சிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஹேண்ட் லக்கேஜ்லேயே ஷார்ப்பான ஐட்டம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. செக்கின் லக்கேஜ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் மெயினாக. அப்புறம் நீங்கள் வந்து இங்கே மெயினாக என்னென்னா வந்துட்டு சாரீ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஏதாவது வந்து ஒரு நாள் டு கெட் டுகெதர்ஸ்க்கு போடலாம், பட் ஆனால் இந்த குளிர் அதெல்லாம் வெளியே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ சாரீ வந்து கண்டிப்பாக நல்லா சூட்டபிளாக இருக்காது. நல்லா திக்கான க்ளோத் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போட்டு போகணும் சம்மர் டைமில் இல்லைன்னா. இப்போ என்ன ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? ஊருக்கு போய் வாக்கிங் போகிறேன். ஏற்கனவே யோகா நல்ல விஷயம். ஓகே, யோகா வாக்கிங் வாக்கிங் போகிறோம். அப்புறம் என்னுடைய பொழுதுபோக்கே வந்து புக்கு படிக்கிறது தான். அது என்னோட பொழுதுபோக்கு புக்கு படிக்கிறதுனா, என்னுடைய இது வந்து எங்கள் அப்பாட்டிருந்து வந்தது. அதே இது எங்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா, அது இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இதே பழக்கம், என்னுடைய பழக்கம் அவருக்கு வந்திருக்கு. இப்போ கேட்க போறாங்க, யாராவது என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க, என்ன உங்களுக்கு பிடிச்ச புக்? நான் சரித்திர கதைகள்லாம் ரொம்ப படிப்பேன். அப்ப வந்து மொத போட்னே சொல்லுங்க. இல்ல, அது இன்னும் கொஞ்சம் காயணும். பொன்னியின் செல்வன் வந்து முதல்ல வந்து அவர் படிச்சாரு, பாம்பேல இருக்கும்போது படிச்சாரு. அதுக்கு பிறகு வந்து நான் சொன்னேன் யவனராணி ரொம்ப நல்லா இருக்கும், சாண்டில்யா அவர்கள் எழுதின யவனராணி. அதுக்கு பிறகு வந்து அகிலன் அவர்கள் எழுதின வேங்கையின் மைந்தன் ரொம்ப நல்லா இருக்கும்னு அந்த ரெண்டு புக்கும் அவர் படித்தாரு. அதுக்கு பிறகு கடல் புறாவும் படித்தார். இப்போ நான் சமீபத்தில் கொண்டு வந்தது மன்னன் மகள், அதுவும் அவர் படித்தார். அதாவது நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். கல்கியோட பொன்னியின் செல்வன், அப்புறம் வந்து சிவகாமியின் சபதம், சாதாரண இது சமூக கதை அலை ஓசை, பார்த்திபன் கனவு, அப்புறம் இவர் அகிலன் எழுதின வேங்கையின் மைந்தன், வெற்றி திருநகர், அது வந்து விஜயநகர சாம்ராஜ்யம். இதில் அவ்வளோ நிறையெல்லாம் படிச்சது இல்லை, பட் ஆனால் 2-3 புக்ஸாக அட்லீஸ்ட் படிச்சிருக்கேன். இதில் மெயினாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்ன பண்ணலாம், நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரியில் வந்து புக்ஸ் கிடைக்குது ஆக்சுவலாக நம்ம ஊரில் சொல்கிற சென்னையில். பட் ஆனால் இங்கே கூட வந்து லண்டனில் யாராவது வந்து பார்க்குறீங்கன்னா கூட ஹவுன்ஸ்லோ லைப்ரரியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 1-2 புக்ஸ் நல்லா கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்திருந்தாங்கன்னா ஊர்லேருந்து அவங்க என்டர்டெயின் பண்ணுறது இந்த மாதிரி புக்ஸும் கூட நீங்கள் வந்து லைப்ரரியிலேருந்து கூட எடுத்து தரலாம். நம்ம இருக்கு பார்த்தசாரதிங்கிற அவர் எழுதின வந்து மணி பல்லவம், அந்த பாண்டிமா தேவியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
லேசா வந்துச்சு. ஒண்ணுனா போடலாம், முதல்ல ஒண்ணு மட்டும் போட்டு எடுத்துட்டு அப்புறம் அடுத்த நிறைய போடலாம். என்ன காயல, அதுக்கு தான் முதல்ல போட்டேன். சரி, நல்லா பாக்கிறதுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு தான் இருக்கு, நல்லா மேல வந்துச்சு நல்லா. ஆமா, சரி மெல்லிசா தான் போடலாம். எவ்வளவு மெல்லிசா போடணும்? மெல்லிசா போடணும். ஆமா, இந்த மசால் வடிக்கு மாதிரி போடக்கூடாது. பொன்னியின் செல்வன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, அதனால் அது கண்டிப்பாக யாரும் படிக்கலைன்னா வந்து கண்டிப்பாக அதை படிங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அது மட்டும் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். ஒரு தடவை புக் ஃபேர் போயிருந்தோம் சென்னையில். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20 வயசு கூட இருக்காது, அது வந்து கையில் ரூபாயை வச்சுக்கிட்டு எனக்கு வந்தியத்தேவன் வர்ற நாவல் வேணும் அப்படின்னு அலைஞ்சுது. நான் சொன்னேன், பொன்னியின் செல்வன் தான்மா வந்தியத்தேவன் வர, இல்லை இல்லை அதை தவிர வேறு வந்தியத்தேவன் எதுலையாவது வர்றாரா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லைம்மா, வேங்கையின் மைந்தில் வயசானவராக வர்றாரு. இல்லை இல்லை, எனக்கு வயசானவர் வேணாம். ஆமா, அதுல ஒரு சூப்பர் கேரக்டர் இருப்பாரு வந்தியத்தேவன், அதனால மெயின் ஹீரோ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கலைஞர் வந்து கருணாநிதி அவர்கள் அந்த ஜெமினி ஃப்ளைஓவர்னு முன்னாடி இருந்தது. நான் ஹைவேஸ்ல ஒர்க் பண்ணதுனால அப்ப ஜெமினி ஃப்ளைஓவர் தான் இருந்தது. அதுக்கு பிறகு அது அண்ணா மேம்பாலம் மாறிச்சு. அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் குதிரையில வந்தியத்தேவனை இது பண்ணி தான் மாடலா வச்சுதான் அந்த சிலை வச்சிருக்காங்க, குதிரையை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. ஜென்ரலாக லேடிஸ் வந்து சீரியல்லையே வாழ்க்கையை கழிக்கிறாங்க. ஆனால் எனக்கு சீரியல் பார்க்க பிடிக்கவே பிடிக்காது. பழைய பாட்டுலே சுத்தமாக பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாவே கதை எழுதுவாங்க. சீரியலே சுத்தமாக பார்க்க மாட்டேன். விநாயகர் அது பார்ப்பேன், அது வந்து சீரியல்ங்கிறாங்க, அது என்னை பொறுத்த வரைக்கும் சீரியல் இல்லை. அதுக்கு பிறகு பழைய படங்கள், அப்புறம் புது படங்களும் பார்ப்பேன், அப்புறம் வந்து புக்கு படிப்பேன். நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு ஊருக்கு. ஆமா, இதெல்லாம் தான் என்னுடைய முக்கியமான பொழுதுபோக்குகள். அப்புறம் யாரோ கேட்டாங்களே உங்களுடைய செல்வார் கம்மிஸ் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க ஊருக்கு வரும்போது? ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வேணும்னாங்களே, அது இன்ட்ரோ சொல்லிட்டேன். பட் நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான இது அவுட் சைட் நம்ம போட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜீன்ஸ் போட முடிஞ்சால் கூட ஜீன்ஸ் போட்டுன்னு வரலாம். இல்லைன்னா இல்லை, நமக்கு சாரி வந்து நமக்கு இந்த இது குளிர்ட்டு சூட் ஆகல, அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் நமக்கு வந்து படிக்கும்போது ஒரு ட்ராமா நடந்தது. அப்போ ஒரு தடவை பேண்ட் போட்டிருக்கேன், அதோட சரி. அதுக்கு பிறகு நான் பேண்ட் எல்லாம் போட்டது கிடையாது. அந்த ட்ராமா பேரு வந்து சுகமரண கம்பெனி. சோ இது இவ்வளவு போதும்ல, அடுத்த பேட்ச்ல பாப்போம். இந்த வடையில இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பாசி பயறு பருப்பை வந்து ஊற வச்சு போடுறோம் இல்லையா, அது வந்து டேஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு முறு ஆமா, ஒரு முறுன்னு இருக்கும். இந்த மசால் வடிக்கும் இதுவும் இருக்கிற வித்தியாசம் இந்த பாசி பருப்பை போடுறது தான். தேங்காயும் போடுவோம், தேங்காய் போடுறோம், அது மட்டும் காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டால் போதும், காரம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தமிழ் புக்கெலாம் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் போய் வாங்கணும் படிக்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்கணும்? நீங்கள் எங்கே வாங்குறீங்க? புக் ஃபேர்லேயும் கிடைக்கும், அந்த மாதிரி டி நகரில் கடைகள்லாம் கிடைக்கும். அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் போய் ஏதோ ஒரு புக்கு தேடி வாங்குறீங்க, வானதி பதிப்பகம், அப்புறம் வந்து சிவகாமி சபதம் இருந்துச்சு. கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய டாக்டர் இல்லாவோட வந்தேன், அவங்க வந்து காதில் பஞ்சு வச்சுக்க சொன்னாங்க. ஏறும்போது இறங்கும்போது கொஞ்சம் ஜெயின் வீலில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படியே சில பேருக்கு அந்த லைட்ஸில் போகிற மாதிரி இருக்கும், மேலே இறங்குறனால. அதெல்லாம் காட்டன் கொஞ்சம் எடுத்துன்னு வருவாங்க, சாக்லேட் தான் எடுத்துகிட்டு வந்து வாயில் வந்து கொஞ்சம் சப்பம் போது. அது தவிர வந்து இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, மேலே போக போக ஆக்சிஜன் குறைச்சலாக இருக்கும், அதனால வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்களும் வந்து ஜூஸு தண்ணி இதெல்லாம் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாட்டை விட தண்ணியும் ஜூஸும் தான் ரொம்ப முக்கியம். டைரக்டா வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல இதுவே வந்து யூஎஸ் பண்ணா வந்து இன்னுமே வந்து 15 hours 18 hours ஆகும். சோ அதனால வந்து கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் எழுந்து நடந்து போறது, உட்காந்தே இருக்கவும் கூடாது, எழுந்து கொஞ்சம் அப்படியே உலாத்தணும். இது வந்து ஃப்ரீக்வெண்டாக ட்ராவல் பண்ணுறவங்கலாம் தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து சில பேர்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து போய் பார்க்குறோம், என் பையனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, பொண்ணை போய் பார்க்குறோன்ட்டு. ஸோ அவங்களுக்கான இதுதான் சொல்கிறேன் நான். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்களே வந்து உங்கள் லக்கேஜில் மெயின்டைன் பண்ணாலும் கம்மியாகவே எடுத்துக்கோங்க கிஃப்ட்ஸ் வாங்குறதாங்களும். ஸோ நல்லா சூடாக மொறுமொறுன்ட்டு நம்மளோட தவளை வடை அழகாக இருக்குது, நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா பார்க்குறதுக்கே வந்து நல்லா சாப்பிட போல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த பாசி பருப்பில் மேலே பார்த்தா ஒரு மாதிரி ஜவ்வரிசி மாதிரி அப்படி இப்படி மேலே மேலே வருது, நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு.
ஸோ நம்மளுடைய சூப்பரான தவளை வடை ரெடி ஆகிடுச்சு, ரசம் நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு நான் சாப்பிட போகிறேன், நல்லா பசியாக இருக்கேன் நான், டின்னர் நல்லா சாப்பிட போகிறேன். இது வந்து நீங்கள் வேணால் நல்லா இதுமாரி உருண்டையாக போட்டுக்கலாம், தட்டையாகவும் போட்டுக்கலாம், ரொம்ப கிறிஸ்பியாக வேணா. ஸோ உங்கள் இஷ்டம் தான் அது. ஸோ சூப்பரான ரெண்டு டிஷ் நல்லா சொல்லி கொடுத்துட்டீங்க, எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பை சொல்லிடுவோம். பை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரிப்பில் தான் பார்ப்போம் ஏதாவது வீடியோவில், ஏன்னா என் வீடியோவில் வரதுக்காக இந்த வாட்டி நிறைய வருவாங்க, இப்போ எடுத்தாச்சு ரெண்டு மூணு வீடியோஸ். ஸோ இதோட வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்போது பார்ப்போம். பை பை.